வெல்கம் டு சயின்ஸ் ரிசர்ச் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கடல் நீர் உப்பாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன. ஸோ பல காரணங்களால் கடல் நீர் உப்புத்தன்மை அடையுது. இன்றைக்கி நம்ம ஒரு ரெண்டு காரணங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல மழை பெய்யும் போது மழை நீர் காற்றுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல்ஸோட கலக்குது. ஸோ இது ரெண்டுமே கலந்து கார்போனிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிடை உருவாக்குது. ஸோ இந்த ஆசிடிக் ரெயின் வாட்டர் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய ராக்ஸ் பாறைகள்லாம் நிறைய இருக்குல்ல, ஸோ அந்த பாறைகளில் இருக்கக்கூடிய மினரல்ஸோட ரியாக்ட் ஆகி ஒரு நியூ மினரல்ஸ் அண்ட் சால்ட்ஸாக ஃபார்ம் ஆகுது. ஸோ லேண்டில் இருக்கக்கூடிய எந்த மினரல்ஸ் அடுத்து செல்லக்கூடிய வாட்டர் அதாவது ஃப்ளோயிங் வாட்டரோட கலந்து கடலுக்கு போய் சேருது. ஸோ இதனால தான் கடல் நீர் உப்பாக இருக்குது. ஸோ இதோட கூட இன்னொரு ஒரு காரணமும் இருக்குது, அதாவது மிட் ஓஷன் ரிட்ஜஸ் பகுதிகளில் கடல் கடியில் மேக்மா இருக்குது, அதாவது எரிமலை குழம்புகள் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அந்த மேக்மா கொஞ்சம் அதோடய லெவல் இன்க்ரீஸ் ஆகி கடல் நீர் மட்டத்துக்கு அதாவது ஓஷோனிக் க்ரஸ்ட்டு பக்கத்தில் வருது. கடலில் இருக்கக்கூடிய சால்ட் வாட்டர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரஸ்ட்டுக்குள்ளே நுழைஞ்சது, அதாவது சாயில் கடியில் போய் அந்த மேக்மா கிட்ட போகுது. ஸோ இதனால வாட்டர் வந்து அந்த கடல் நீர் வந்து கொஞ்சம் சூடாகுது. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் சால்ட்ஸ் எடுத்துக்குது. ஸோ இப்படி இந்த எடுத்துக்கிட்ட வாட்டர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடலில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ தெர்மல் வென்ஸ் வழியாக வருது, அதாவது கடல் நீர் அந்த பூமிக்கு அடியிலேயே போய் அங்கேருந்து கொஞ்சம் சால்ட்ஸ் எடுத்து திருப்பி வென்ஸ் வழியாக வெளியில் வந்துடுது. ஸோ இதனாலேயும் கடல் நீர் உப்புத்தன்மையை அடையுது. இந்த மாதிரியான சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சயின்ஸ் ரிசர்ச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.